Hi friends, news kula poradhukku munadi ore chinna code oda start pannidalam. When you want to succeed as bad as you want to breathe, then you will be successful. Nama 100% muyarchi oru vishayathula kudukkumbodhu kandippa namakku success aagum. India has been ranked 122nd on the 2020 Global Youth Development Index among 181 countries. So Global Youth Development Index na onnum kedaiyadhu. Youth oda contribution societies ku evlo irukku. So motham 181 countries, adhula India oda ranking vandu 122nd position. And top 5 nations yaarlana Singapore, Slovenia, Norway, Malta and Denmark. And worst nations la vandu Chad, Central African Republic, South Sudan, Afghanistan and Niger irukanga. So indha report vandu release pannadhu Commonwealth Secretariat in London. World Elephant Day is observed on August 12 every year worldwide for the preservation and protection of global elephants. So Elephant Day vandu August 12 celebrate pandranga. Edhukaga celebrate pandranga na elephants ah paadhugaakkuradhukana awareness create pandrathu. Adukku positive solutions thaidi eppadi adha protect pandrathu. And idha vandu first official ah eppo celebrate pannanga na 2012 la. And idha co-founded pandrathu Canadian Patricia Sims Elephant Reintroduction Foundation of Thailand. Uttar Pradesh government has renamed a landmark freedom movement called Kalkori Train Conspiracy as Kalkori Train Action and paid tributes to the revolutionaries who were hanged for robbing a train at Kalkori in UP. So Uttar Pradesh la 1925 la or Lucknow la irukra or chinna village Kalkori. So அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் ராபரி நடந்துச்சு. அந்த ராபரிக்கு மெயினாக ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசேஷன் வந்து இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். அதில் ரெண்டு மூணு ஃப்ரீடம் லீடர்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு வருஷம் கழித்து அவங்கள ஹேங் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த கல்கோரி ட்ரெயின்ஸ் கான்ஸ்பிரசி அந்த நேமை வந்து கல்கோரி ட்ரெயின் ஆக்ஷன் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஹேங் பண்ண லீடர்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ யூபியில் ஸ்டாட்டிக் யூபி வந்து ஒரு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா அண்ட் கேபிட்டல் வந்து லக்னோ. கவர்னர் ஆனந்திபென் பட்டேல், சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். பிஎம் மோடி ஹஸ் லான்ச் த ஸ்கீம் ஆன் பாம் ஆயில் ப்ரொடக்ஷன் கால் தி நேஷ்னல் எடிபிள் ஆயில் மிஷன் ஆயில் பாம். இதுக்காக கவர்மெண்ட் வந்து மோர் தென் 11,000 க்ரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா ஃபார்மர்ஸோட இன்கம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒரு 2025லேருந்து 2026க்குள்ளே 1 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆகுது. ஓகே, அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு ஆயில் பாம் கல்டிவேஷன் நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ப்ளஸ் 2029லேருந்து 2030க்குள்ளே 1.7 to 1.8 மில்லியன் ஹெக்டேர்ஸ்க்கு பாம் ஆயில் கல்டிவேஷன் நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. சீனியர் பியூரோக்ராட் கமலேஷ் குமார் பாண்ட், 1993 ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் கேண்டிடேட், ஹாஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் தி நியூ சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் ஃபார்மத்திஷியல் ப்ரைசிங் அத்தாரிட்டி. ஸோ இவங்க வந்து கமலேஷ் குமார் பாண்ட், இவங்க வந்து 1993ல் ஹிமாச்சல் பிரதேஷ் கேட்ரேட்டோட ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. இப்போ அவங்கள வந்து என்பிபிஏ அதாவது நேஷ்னல் ஃபார்மத்திஷுவல் ப்ரைசிங் அத்தாரிட்டியோட சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்பிபிஏ அதாவது இந்த மெடிசனுக்கெலாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்கு அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எப்போ வந்துச்சுன்னா 1997ல். அண்ட் இவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனப்போ யாரை ரீப்ளேஸ் பண்ணி வந்தாங்கன்னா சுப்ராஜ் சிங். Thank you.